நாங்கள் ஏமாந்துட்டோம், தோல்விக்கு இதுதான் காரணம்னு தோல்விக்கு பிறகு வேதனையோட ஸ்ரீலங்கா கேப்டன் அசலங்கா பேசியிருக்காரு. டோனி போட கேப்டன்சி பண்ணணும்னு சூரியகுமார் யாதவ் வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ வெற்றிக்கு பிறகு சூரியகுமார் யாதவும் தோல்விக்கு பிறகு அசலங்காவும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்திய விசு ஸ்ரீலங்காவும் ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது T20 மேட்ச்சில் வெற்றி பெற ஈஸியான வாய்ப்பு இருந்தும் ஸ்ரீலங்கா அணி போட்டியை சூப்பர் ஓவர் வரையும் எடுத்துகிட்டு போய் தோத்துட்டாங்க. இந்திய அணியை சேர்ந்த பார்ட் டைம் பவுலரான கேப்டன் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங்கோடைய கடைசி மிக சிறந்த ஓவர் காரணமாக இந்திய அணி ஸ்ரீலங்காவை வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய ஸ்ரீலங்கா கேப்டன் அசலங்கா, எங்கள் அணி தோல்விக்கு எங்கள் அணியுடைய மோசமான மிடில் ஆர்டர் மற்றும் லோயர் ஆர்டர் பேட்டிங் தான் காரணம். எங்களுடைய பேட்டிங் மிகப்பெரிய ஏமாற்றத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு. எங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் மோசமான ஷாட்டை செலெக்ஷன் பண்ணி அடித்ததும் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம். இந்த பிச் கடைசியில் முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. இந்த பிச்சில் 140 ரன் அடிக்கிறது எங்களுக்கு ஈஸியான ஒரு இலக்கு தான், ஆனால் அதை நாங்கள் ஒழுங்காக சேசிங் பண்ணலை. எங்கள் வீரர்கள் தவறான ஷாட் ஆட்டி அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து இந்த போட்டியை தோக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த தொடரை நாங்கள் தொட மறக்க நினைக்கிறோம். அடுத்து ஓடிஏ சீரீஸ் வருது, அங்கே எங்கள் பசங்க எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டு நாங்கள் இந்திய அணிக்கு பதிலடி கொடுப்போம். கண்டிப்பாக நாங்கள் இங்கே பண்ண தப்பு அங்கே பண்ணாமல் அந்த சீரியஸை வெற்றி பெற போராடுவோம். கண்டிப்பாக இந்திய அணிக்கு பதிலடி கொடுப்போம்னு அசலங்கா தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. அசலங்கா சொல்கிற மாதிரி ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன்கள் தவறாக ஷாட் ஆடி, அதுவும் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் போன்ற அனுபவம் குறைந்த பவுலர்களுக்கு எதிராக கடைசி 2 ஓவரில் 9 ரன் கூட அடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தது ஸ்ரீலங்கா தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அடுத்ததான் வெற்றிக்கு பிறகு பேசிய இந்திய அணியுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ், கடைசி மேட்ச்சில் நாங்கள் முதல்ல பேட்டிங் ஆடும்போது 5 விக்கெட்டில் பிறகு 48 ரன் அடிக்கும் போதும், கடைசி 2 ஓவருக்கு எதிரணி வெற்றி பெற 9 ரன் தேவைப்படும் போதும் எங்கள் வீரர்கள் எந்த ஒரு அழுத்தத்தையும் எதிர்கொள்ளாமல் நம்பிக்கையோடு விளாண்டாங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிச்சில் 140 ரன் அப்படிங்கிறது சராசரி ஸ்கோர் தான், ஆனால் இது மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையை நாங்கள் இதற்கு முன்னாடி ஏராளமாக பார்த்துருக்கோம். அதனால் சக வீரர்களுக்கு நம்பிக்கை ஏற்றுற மாதிரி அவங்களுக்கு எனர்ஜியை கொடுத்து வீரர்களுடைய மிக சிறந்த செயல்பாடு காரணமாக நாங்கள் இந்த மேட்சில் ஜெயிச்சிருக்கோம். அதுலேயும் இந்திய அணியுடைய பெஞ்ச் வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா இந்திய அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஏராளமான திறமை இருக்கு. அதை நம்பி அவங்க களத்தில் சூப்பராக அவங்க பணியை ஏற்று செயல்பட்டாங்க. இதனால எனக்கு பணி சுமை கம்மியானுச்சு. சக வீரர்களுடைய ஆதரவு எனக்கு இருந்தாலும் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் அழுத்தத்தை நான் எதிர்கொள்கிறேன். கண்டிப்பாக இனிவரும் நேரங்களில் இனிவரும் போட்டிகளில் அதை நான் சரி செஞ்சிருவேன். ஒரு கேப்டனாக அணிக்கு விளையாடாமல் டோனி போல ஒரு தலைவனாக இருக்க நான் ஆசைப்படுறேன்னு சூரியகுமார் யாதவ் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு. மேலும் சூரியகுமார் யாதவுடைய மிக சிறந்த கேப்டன்சியை ரசிகர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா மல்ல கடைசி 12 பாலுக்கு 9 ரன் தேவைப்படும் போது பார்ட் டைம் போலரை வச்சு ஸ்ரீலங்கா கதையை முடிச்சு நம்ப முடியாத ஒரு வெற்றியை இந்திய அணிக்கு தேடி கொடுத்துருக்காங்க சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி. ஸோ சூரியகுமார் யாதவ் அசலங்காவுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா அணி ஓடிஏ சீரீஸில் இந்திய அணிக்கு பதிலடி கொடுக்குமா, இல்லை ஓடிஏ சீரீஸ்லையும் இந்திய அணி தான் ஜெயிக்குமா அப்படின்னு கருத்தை கவனம் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.